பிரியமானவர்களே, இன்றைய அகழ்வாராய்ச்சி பகுதியில் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களின் மரணத்தை குறித்து காணப்போகிறோம். இயேசுவின் சீஷர்கள் மறித்தது எப்படி, ஒரு சிறப்பு தொகுப்பு. முதலாவது மத்தியா. அப்போஸ்தலர் 1:26 கூறப்பட்டுள்ளபடி, யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர். இவர் கற்களால் எரியுண்டு பிறகு சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். இரண்டாவது யோவான். ஆண்டவருடைய தாயாகிய மரியாளுக்கு மகனாக கொடுக்கப்பட்ட சீஷன். வயது முதிர்ந்து நல்லபடியாக மறித்த ஒரே அப்போஸ்தலர் இவரே ஆகும். மூன்றாவது ததேயு. இவர் பெரிட்டஸ் என்ற இடத்தில் இரத்த சாட்சியாக மறித்தார். நான்காவது தோமா. இவர் இந்தியாவில் உள்ள சென்னை பட்டணத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். ஐந்தாவது சீமோன். இவரை குறித்ததான சரியான ஆதாரம் இன்னும் கிடைக்கவில்லை. இவரும் சிலுவையில் இரத்த சாட்சியாக மறித்தார் என்று கருதுகின்றார்கள். ஆறாவது பர்தலோமேயு. இவர் அர்மீனியாவில் உள்ள அல்லானும் என்னும் பட்டணத்தில் சவுக்கால் அடிக்கப்பட்டு பிறகு தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். ஏழாவது பிலிப்பு. இவர் டோமிட்டியன் காலத்தில் ஹிரோபோலிஸ் என்ற பட்டணத்தில் பேதுருவை போல தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். எட்டாவது அந்திரேயா. இவர் அக்காயா எனப்படும் கிரேக்க பட்டணத்தில் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட எக்ஸ் வடிவிலான சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். ஒன்பதாவது செபுதேயவின் குமாரனாகிய யாக்கோபு. இவர் பாலஸ்தீனாவில் ஏரோது அகிரிப்பா 1 மன்னனால் ஏறக்குறைய கிபி 44 ஆண்டு சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். பத்தாவது அல்பேயுவின் குமாரனான யாக்கோபு. இவர் தேவாலயத்திலிருந்து கீழே தூக்கி எறியப்பட்டு பிறகு கற்களால் எரியுண்டு இரத்த சாட்சியாய் மறித்தார். பதினொன்றாவது சீமோன் பேதுரு. இவர் ரோம மாநகரில் சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார். இயேசுவை போல மறிக்க தனக்கு தகுதியில்லை, அதனால் என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அப்படியே அவரை அறைந்து கொன்றார்கள். பனிரெண்டாவது மத்தேயு. இவரை எத்தியோப்பியாவில் சிறையாக்கி அங்கே தரையோடு சேர்த்து ஆணி அடித்தனர். அதன் பிறகு தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாய் மறித்தார். பிரியமானவர்களே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை போலவே அன்றைய கோதுமை மணிகளான சீஷர்கள் பனிருவரும் நிலத்தில் விழுந்து இரத்த சாட்சிகளாய் மறித்ததினால்தான் இன்று நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறியிருக்கிறோம். எனவே சோதனை வேளைகளில் மனம் சோர்வடையாதீர்கள். வேத வசனங்களை நமதாக்கிக் கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள்.